Hello and hi, this is B. Keshavamurthy, Senior Research Manager. Welcome to Skybroking Budget Updates. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நடந்து முடிந்த பட்ஜெட்டில் எந்த செக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது, அதே மாதிரி அந்த செக்டர் ரிலேட்டட் ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி பட்ஜெட்டோட மேஜர் ஹைலைட்ஸும் பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபி க்ரோத் வந்துட்டு 9.2% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது 6.9% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனை விட 0.1% வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 6.4% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 23 எக்ஸ்பெண்டிச்சர் டார்கெட் வந்துட்டு 39.45 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 2023 ரெவன்யூ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 27.58 lakh crore வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பாரோயிங் டார்கெட்டும் வந்துட்டு 14.95 lakh crore வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நமக்கு ஐடியில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல இன்கம் டேக்ஸில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட சர்சார்ஜ் வந்துட்டு 15% வந்துட்டு ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மேஜர் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அக்ரி செக்டார்ஸில் ஸ்ப்ரே பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறது ட்ரோனை யூஸ் பண்ணியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ட்ரோனோட ஸ்டாக்ஸ் வந்துட்டு அதிக அளவில் ஏறுறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரோனோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிசிஎம், ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரி லிமிடெட், அதே மாதிரி வந்துட்டு ஜென் டெக்னாலஜிஸ், அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு விலை ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பேட்ரி ஸ்வைப் பாலிசி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்தியாவில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட பேட்ரிஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னாலே வந்துட்டு நார்மல் பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, லித்தினியம் டைப் பேட்ரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அமரான் அண்ட் எக்ஸைடு வந்துட்டு அவங்க இன்னும் வந்துட்டு அந்த லித்தினியமில் கான்சென்ட்ரேட் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸ் பெருசாக ஏறுற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு பதிலாக வந்துட்டு டாடா கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இவி பேட்டரியோட ரீசைக்கிள் பண்ணி பண்ணுறனால உங்களுக்கு டாடா கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஏறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தட்வச்சன் பார்மா அண்ட் கெமிக்கல்ஸ், அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு ரிலேட்டடாக கெமிக்கல்ஸ் சப்ளை பண்ணுறனால அந்த ஸ்டாக்கும் வந்துட்டு ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ஏரியாஸில் இருக்கிற மாதிரியே வில்லேஜஸ்லேயும் வந்துட்டு டிஜிட்டல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸோட சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்டிக் ஃபைபர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது HFCL, அதே மாதிரி தேஜஸ் நெட்ஒர்க், அதே மாதிரி ஆக்ஸ் ஆப்டோ ஃபைபர், இதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 5.5 lakh crore 7.5 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அதே மாதிரி வந்துட்டு ஸ்மால் ஹோம்ஸ், இதோட இதில் வந்துட்டு நிறையா ஸ்பெண்டிங் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அம்புஜா சிமெண்ட்ஸ், அதே மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், இதெல்லாம் ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ரீ சிமெண்ட்ஸ், அதே மாதிரி எல்என்டி, நெக்ஸ்ட் அதானி போர்ட், அதே மாதிரி சீமெண்ட்ஸ், இதெல்லாம் ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீல் செக்டரையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல், இதெல்லாமே வந்துட்டு ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மோர் தென் 350 டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ட்ரக்ஸு, அதே மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி கெமிக்கல்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு பேடிஎம்மோட ஷேர்ஸோட வேல்யூ வந்துட்டு ஏறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பட்ஜெட்டோட மேஜர் ஹைலைட்ஸ் அண்டு செக்டர்ஸ் அண்டு ஸ்டாக் வியூ. அதே மாதிரி இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஃபார்வர்டு பட்ஜெட்டாக இருக்கும்.
இல்லாட்டினா ஒரு நியூ ஏஜ் பட்ஜெட்டாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் கிடையாது, இது வந்துட்டு இந்தியாவோட நெக்ஸ்ட்டு க்ரோத் ஸ்டோரிக்கான பட்ஜெட் இது. ஸோ இதுதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஃபார் மோர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஜாயின் அவர் யூடியூப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் அண்ட் ஆல்சோ ஓப்பன் அ ஃப்ரீ டிமாண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வித் ஸ்கை ப்ரோக்கிங். கிளிக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. தேங்க்யூ.